மற்றும் எங்களுடன் இது உங்கள் கோல்டன் டிவி நியூஸ். இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மற்றும் முன்னாள் சட்டசபை உறுப்பினருமான திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை உறுப்பினரான திருமதி ரூபகலா சசிதர் அவர்களை அன்ஃபிட் எம்எல்ஏ என்று விமர்சனம் செய்ததை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த அனைத்து தலைவர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நகரசபை உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து இந்திய குடியரசுக் கட்சி தலைவரும் மற்றும் முன்னாள் சட்டசபை உறுப்பினரான திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கூறிய வார்த்தையினை மிகமையாக கண்டித்து பேசினார்கள் சட்டசபை உறுப்பினர் அலுவலகத்தில். ಒಂದು ಇವರು ಎಮ್ ಎಲ್ ಎವಾಗಿ ಇರುವಾಗ ಕೆ ಜಿ ಎಫ್ಗೆ ಏನಾದ್ರು ಒಳ್ಳೆದಲ್ಲ ಕೆಲಸಗಳು ಮಾಡಿ ನಾನು ಇಷ್ಟು ಕೆಲಸಗಳು ಮಾಡಿದ್ದೀನಿ ನಿಮ್ಗೆ ಎರಡು ವರ್ಷ ಅವಕಾಶ ಸಿಕ್ತು ನೀವು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತ ಕಂಪ್ಯಾರಿಸನ್ ಇಟ್ಟು ಇವರು ಅನ್ಫಿಟ್ ಎಮ್ ಎಲ್ ಎ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಅದು ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಇವರೇ ಒಂದು ಅನ್ಫಿಟ್ ಅಂತ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಕೆ ಜಿ ಎಫ್ ಮಕ್ಕಳು ಇವರಿಗೆ ಅನ್ಫಿಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವರು ಪೊಲಿಟಿಕಲ್ಸ್ಗೆ ಲಾಯಕ್ ಇಲ್ಲ, ಇವ್ರು ಎಮ್ ಎಲ್ ಎಗೆ ಲಾಯಕ್ ಇಲ್ಲ ಅಂತ ಇವ್ರಿಗೆ ಅನ್ಫಿಟ್ ಮಾಡಿ ಮನೆ ಕಳಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ರೂಪಾ ಮೇಡಮ್ ಅನ್ಫಿಟ್ ನಾನು ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ಯಾವುದು ಅಂದರೆ ಲಂಚ ತಗೊಳ್ತೀನಿ. ಒಂದು ರೂಪಾಯಿ ಲಂಚ ತಗೊಳ್ಳಲ್ಲ. ಈ ಲಂಚ ತಗೊಳ್ಳೋ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವ್ರು ಅನ್ಫಿಟ್, ಹೀಗಿದ್ದು ಕೆಲಸ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಅವ್ರು ಟೈಗರ್ ಅಂತ ನನ್ನ ಕೆಲಸ. அந்த பார்க் பண்ணதோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் நடந்துன்னு இருக்காங்க. அது எம்எல்ஏ ரூபா கலா சசிதர் வந்து 25 கோடி 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ரினோவேஷன் பண்ணுறது தான் அவர் பிரிவில் ஆர்டர். அதே மாதிரி ஸ்டேடியம் வந்து அவர் பிரிவில் தான் ஸ்டேடியம் பண்ணணும்னு சொல்லி ரெசல்யூஷன் பண்ணிட்டு இந்த சைடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணார். அதுக்குள்ள பக்தவ செலவும் கா சின்ன சேவரி பிரசிடண்ட் வாய்ப்பு இருக்கணும் போது நம்ம தேவராஜ் சார் இந்த கேடிஏ சேர்மேன் ரோட் சைட்லேருந்து இதெல்லாம் ரோடு ப்ராட் ஆகும்போது சரியாகுதுன்னு இந்த ஸ்டேடியம் வந்து அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணி அப்போ பர்மிஷன் வாங்கி பண்ணாரா என்னன்றது எங்களுக்கு தெரியாது. அவர் தான் இந்த சப்ஜெக்டை ஸ்டேடியம் எடுத்து வந்தது. இப்போ வந்து அது வந்து மேடம் வந்து ஸ்டேடியமாக பண்ண பிறகு அது ரொம்ப அழகாக தெரியுதுனால அவருக்கு அது ஏன்னா வர்றது போகிறது அப்படி தான் அவருக்கு அதை பார்த்துட்டு தீர்ணிக்க முடியல. இவங்களுக்கு டெவலப்மெண்ட்டு எங்கே பாரு சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க மட்டும் நெக்ஸ்ட்டு கூட நம்ம தான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது இவருக்கு தீர்ணிக்க முடியாத ஏதோ பேசுறது. ஆனால் அவர் நல்ல மாதிரி பேசுகிற மாதிரி எனக்கு தெரில. அவர் கரெக்டாக ஒரு எஜுகேட்டட் இருந்தால் அவர் சப்ஜெக்ட் மேலே பேசணும். சம்மந்தம் இல்லாத பேசுறது வந்து அவர் படிச்சுக்கிறாரா படிக்கலான்றதெல்லாம் நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். டெவலப்மெண்ட் பண்ணுறது வந்து அன்பிட்ன்றாங்க. மார்வாடி கடை உள்ள சென்டரில் போய் மார்க் போட்டு கொடுக்கும்போது கிட்டா பண்ணியா வேலை. இன்னைக்கு வந்து டபுள் ரோடுன்னு மழையில் நனைஞ்சு டிசி கிட்ட ராதாடிட்டு இப்போ கூட ரிக்வஸ்ட் பண்ணுக்கிறாங்க மார்வாடிங்களா நீங்கள் எடுங்க கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் ஆகணும்னு சொல்லி அது கோஆப்ரேட்டில் பிம்ம முருகப்பேஷன்கிட்டலாம் கடைக்காரங்களாம் ரிக்வஸ்ட் பண்ணுக்கிறாங்க ஒரு 2 அடி விடுங்க டெவலப்மெண்ட் ஆகட்டும்னு. அந்த மாதிரி பிரியா பார்கிட்ட ப்ரைவேட் பில்டிங் எது மாதிரி இல்லை வெறும் கவர்மெண்ட் காம்பன் மோட்டிவேட்ஸே அச்சீவ்மெண்ட்ன்ற ப்ரைவேட் பில்டிங் ஆகிடுங்களா அப்போ அது காரணம் என்ன? கவர்மெண்ட் பில்டிங் மட்டும் எடுக்கலாம் டெவலப்மெண்ட் ரோடு அங்கே மட்டும் போனால் போதும் இங்கே வேண்டாம். இப்போ அம்பேத்கர் பவான் கட்டினார் தேர்ட் கிளாஸ் ரோட்டில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஆகிட்டு நீ அதே பக்கத்தில் இருக்கிற வீடு செருப்பு வித்துருந்தாங்க அந்த பவனில் கல்யாணம் இது அம்பேத்கர் பவனில் போர்டு இருக்கு இப்போ கூட இருக்க நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. அது பக்கத்தில் சைட்டு வந்து ட்ரஸ்டுன்னு பண்ணி வச்சுருக்கிற ஃபோக்கஸ் பண்ணி அடுத்து கவுன்சில் உட்கார்ட்டு அதுதான் எடுக்க போகிறோம். காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அவர் முன்கூட்டம் பிடிக்கிறது தான் இந்த என்ன ஆகுதுன்னு நல்லா எட்டு வரோம். யோகியமா எதனா பேசுறது யார் மேலாம் நல்லவங்க பண்ண நல்ல வேலை செய்யுங்கள. இந்த ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி படுத்து வந்து அவனை தபாயிச்சு அமைச்சிடுறது எவன் வருவான்? ஷெட்யூல் கேஸ்ட்ல 3500 பேர் வாலண்டியர் கொடுக்கண்டா 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறான்னு சொன்னால் எங்கே வாங்கி கொடுத்த? உன்னை நம்பி 3500 பேர் மண்ணு வந்து மண்ணு தூண்டாங்களே பிச்சை எடுத்துன்னுக்குறாங்களே எங்கே வாங்கி கொடுத்த? ஒரு பைசா கொடுத்தியா? 25,000 பேருக்கு லோன் கொடுக்கும்போது ரூபா மேடம் கட்டாதீங்க நீங்களாம் கட்டாதீங்கன்னு யார் உன்னை நம்பி கட்டலையோ
அவங்க இன்னைக்கு மோசம் போயிட்டு அம்பனுக்குறாங்க. யார் கட்டினா கரெக்டாக கட்டினாங்களோ அவங்களாம் 50,000 1,00,000 வாங்கின நிலமை இருக்கிறாங்க. இப்பவும் கொடுத்துனுக்குறாங்க லோனை. லோனு பற்றி நீ ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு. என்ன லோன் கொடுக்குறதுன்னு நீ பேங்கில் போய் உட்காந்து மேனேஜர் கேட்டுக்கோ. என்ன லோன் கொடுத்துருக்குது, எப்படி கொடுத்துருக்குது? வட்டி இல்லாத லோன் இல்லை. வட்டி வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு வட்டி கொடுத்துருக்குறாங்க. வட்டி கொடுக்காத வந்து யாரும் லோன் கொடுக்கறதில்ல. ஏழைங்களுக்கு வட்டியை வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த இது நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுது, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கோ. சும்மா எங்கன்னா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசி டைம் பாஸ் பண்ணுறதில்ல. நியூஸ் படி, நியூஸ் பாரு, டிவி பாரு, தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுட்டு அடுத்த மீட்டிங்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கோ. இன்னும் கேஜிஎஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் கேஸுங்க ஏமாத்துருந்தா காங்கிரஸ் பார்ட்டி சும்மா நிற்கிறதில்ல. பெரிய போராட்டமாக உங்களுக்கு எதிர்த்து நடத்துவோம். ரூபா மேடம், மேடம் தலைமையில் ಈಗ ಏನನ್ನು ನಡೀತಾ ಇದೆ ಊರಿನಲ್ಲಿ, ಯಾವ್ದು ಒಳ್ಳೆಯದು ಯಾವ್ದು ಕೆಟ್ಟದ್ದು ಏನೇನು ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂದರೆ, ಇಂದು ನಾವು ಒಂದು ಪಕ್ಷದಲ್ಲಿರೋರು ನಾವೊಂದು ಹೇಳ್ಕೊಡ್ತೀವಿ, ಅವರೊಂದು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ, ಇನ್ನೊಬ್ಬರು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. ಆದರೆ ನಿಜ ರೂಪ ಏನಂದರೆ ಮೀಡಿಯಾ ನಿಜ ರೂಪ. ಇವತ್ತು ಏನು ನಡೀತಾ ಇದೆ ಈ ಊರಿನಲ್ಲಿ ಅಂದರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. ಟಾಯ್ಲೆಟ್ ಆಗಲಿ, ಇಲ್ಲ ರೋಡ್ ಆಗಲಿ, ಇಲ್ಲ ಬೇರೆ ಏನೇನು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಗಲಿ, ಇವತ್ತು ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಗೆ 5 ಕೋಟಿ ತಂದು ಒಂದು ಸ್ಟೇಡಿಯಂ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಸ್ಟೇಡಿಯಮ್ದು ಬೇರೆ ಎಲ್ಲೋ ಡೊನೇಟ್ ಮಾಡಿ ಸಂಬಂಧ ಬಂದು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಬಿಟ್ಟಿಲ್ವ ಆಯಿತು. ಈಗ ಒಂದೊಂದು ಏರಿಯಾದಲ್ಲಿ ಹೋಗಿ ರೂಪಾ ಮೇಡಮ್ಮು ಎಲ್ಲ ಕಡೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ನಿಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. ನಾವು ಒಂದೊಂದು ಇಲ್ಲ ಅನ್ಬಿಟ್ಟದವ್ರು ಮಾತ್ರ ಅದು ಅವರು ಸಾರ್ ಏರಬಾರ್ದು, ಅವ್ರು ಏರ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬೇರೆಯವರು ಏನೂ ಮಾಡಿಲ್ಲ. ಹೆಂಗೆ ಹೆಸರು ಇವಾಗ ಬೆಳಗ್ಗೆ 7 ಗಂಟೆಯಿಂದ ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆವರೆಗೆ ಕೆಜಿಎಫ್ ಆಗಲಿ, ವಿಲೇಜ್ ಆಗಲಿ, ಅವ್ರು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ನಲ್ಲಿ ಓಡಾಡಿ ಆ ನಿಮ್ಮ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಪಬ್ಲಿಕ್ನಲ್ಲಿ ಹೋಗಿ ಪಾರ್ಟಿಯವ್ರನ್ನ ಕರೆಸಿ ಪಬ್ಲಿಕ್ನಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳೇನು, ನಿಮ್ದು ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂತ ಈ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಒಂದು ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ನಂಬರ್ 1 ಆಗಿರುತ್ತೆ ಮೇಡಮ್. MLA ಇವರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ, ಭಕ್ತಾ ಸನ್ಮಾನ ಇದ್ರು, ಮತ್ತೆ ಇವರೇ 2 ಸರ್ತಿದ್ರು ಎಸ್ ಆರ್ ಇದ್ರು. ಅವಾಗೆಲ್ಲ ಏನು ಡೆವಲಪ್ ಆಯಿತು, ಈಗ ಏನು ಡೆವಲಪ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಊರು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ತಿಳ್ಕೊಂಡು. ಒಂದು ಡೆಲಿವರಿ ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ 50,000 ಬೇಕು ಡೆಲಿವರಿಗೆ. ಅಂತ ಅದು ಇವಾಗ ಮೆಟರ್ನಿಟಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ನೋಡ್ರಿ, ದಯವಿಟ್ಟು ನೀವೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ನಿಮ್ ತರ ಡೈಲಿ ಗೊತ್ತು ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಏನು ಅಂತ. ನಿಮ್ಗೆಲ್ಲ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಮೀಡಿಯಾಸ್ ಎಲ್ಲ ಗೊತ್ತು. ಇವಾಗ ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಂತ ಕಂಡಕ್ಟ್ ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಂತ ವಾರಕ್ಕೆ ಒಂದು ದಿವಸ ವಿಸಿಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಮ್ಮ. ಆ ಅಮ್ಮ ಯಾವಾಗ ಹೋಗ್ತಾರೆ ಯಾವಾಗ ಬರ್ತಾರೆ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. ಯಾಕೆ ಆಚೆಯವ್ರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮಿಕ್ಕಿದವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾರೆ ಹಾಸ್ಪಿಟಲ್. ಶ್ರೀಮಾನ್ ಎಸ್ ರಾಜೇಂದ್ರನ್ BA LLB ನ್ಯಾಷನಲ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಅಡ್ಡಿ ಅನ್ಪಿ ಹಂಗಂತ KJP ಆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಹೊಸದಾಗಿ 8 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಅಂತ ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಸೀರು. ಫಸ್ಟ್ ಗ್ರೇಡ್ ಕಾಲೇಜ್ 6 ಕೋಟಿಗೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದೆ, ಅದು ಮಾಡಿರೋದಕ್ಕೆ ಅವ್ರು ಸೀರು. 10 ಕ್ರೋರ್ಸ್ಗೆ ಮಿನಿ ವಿಧಾನಸೌಧ ತಂದಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಅವರು ಸೀರು. ಮತ್ತೆ ಮುನಿಸಿಪಾಲ್ ಸ್ಟೇಡಿಯಂ, ನಮ್ಮ KJP ಸ್ಟೇಡಿಯಂ ಇಲ್ಲ, ಅದು ತಂದಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ 5 ಕೋಟಿ ಅನುದಾನದಲ್ಲಿ ತಂದಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಅವರು ಜೀರೋ. ಯಾರು ಅರ್ಧಾರ್ಧ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೋ ರೋಡ್ಸು ಕೆಲಸಗಳು ಅದೆಲ್ಲ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿದಾರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಅನ್ಫಿಟ್. ಮುಂದೆ ಮಾಡಿರೋರು ಅರ್ಧಂಬರ್ಧ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ, ಅದಕ್ಕೆ ಅನ್ಫಿಟ್. ಇವಾಗ CMC ಕಮಿಷನರ್ ಸರಿ ಇಲ್ಲ, ಲೂಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರ ಊರು ಬಿಟ್ಟು ಓಡಿಸ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು CERF ಅಂತ ಒಂದು ಮಿಲಿಟ್ರಿ ಕ್ಯಾಂಪ್ ಇಲ್ಲಿ KJP ಬರಕ್ಕೆ, ಅದು ಒಂದು ಪುಣ್ಯಾತ್ಮ ಪುಣ್ಯಾತ್ಮ ಎಫ್ಡಿ ಆಗಿದ್ದವರು ನಮ್ಮ ಎಲ್ಲ ತಮಿಳು ಜಾಸ್ತಿ ಇದ್ದಾರೆ, ಅವರು ತಮಿಳುನವರೇ ಜಾಸ್ತಿ ಇದ್ದಾರೆ, KJP ಉದ್ದಾರ ಆಗಲಿ ಅಂತ ಇಲ್ಲಿ ತರೋಕ್ಕೆ ಫುಲ್ಲು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು. ಆ MD ಮನೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಕರೆಂಟ್ ಕಟ್ ಮಾಡಿದ್ರು,
ವಾಟರ್ ಕಟ್ ಮಾಡಿದ್ರು. ಅವಾಗ ಅಪ್ಪ ದುಃಖದಿಂದ ಹೇಳ್ದ, ಕೆಜಿಎಫ್ ನಲ್ಲಿ ಇರೋ ಲೀಡರ್ಸ್ ಎಲ್ಲ ಅನ್ಪೀಟ್ ಏನು ಬಿಜೆಪಿ ಇಲ್ಲ, ಅದೊಂದು 3 crores ಎವ್ರಿ ಮಂತ್ ಪಿಕ್ಅಪ್ ಇತ್ತು ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್. ಎವ್ರಿ ಮಂತ್ 3 crores ಎಕ್ಸ್ಪೆಂಡಿಚರ್, ಅದು ಅದರಿಂದ ಆದಾಯ ಇತ್ತು. ನಮ್ಮೂರು ಎಷ್ಟು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಗ್ತಾ ಇತ್ತು ಅವಾಗ ಹೇಳ್ದ ಅಂತ ಕೆಜಿಎಫ್ ನ ಲೀಡರ್ಸ್ ಅನ್ಪೀಟ್ ಅಂತ. ಮನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರಿಗೂ ಸೇರ್ಬೇಕು, ಇರೋವರೆಗೆ ಮನೆ ಬೇಕು ಅಂತ. ಯಾವ ಎಮ್ ಎಲ್ ಎ 50 MLA ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಸೆಂಬ್ಲಿನಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, ಯಾವ ಟಿವಿನಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ, ಬಿಜೆಪಿಯಲ್ಲಿ ಬಡವರಿಗೆಲ್ಲ ಬಂದು ಅವ್ರವ್ರ ಮನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಕೊಡ್ಬೇಕಂತ ಯಾರು ಮಾಡಿದ್ದಾರೆ? ನಗರ ಅವ್ರದ್ದು ಕೆಜಿಎಫ್ ನಗರ ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದ, ನಾನು ದಾನ ಬಿಡಕ್ಕೆ ಯಾಕೆ ಮಾಡಿಲ್ಲ ಪ್ರಿಯಾ ಬಾರು. ಅಶೋಕನಗರಿನಲ್ಲಿ ಸೌಕರ್ಯಗಳು ಎಲ್ಲ ಹೊಡೆದ ಮೇಲೆ ಸೀಮಿತ ಸೌಕರ್ಯ. ಅದೇ ರೂಪ ಮೇಡಮ್, ಬೆಳಿಗ್ಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ 1 ಗಂಟೆಯಿಂದ 6 ಗಂಟೆಗೆ 7 ಗಂಟೆ ರಾತ್ರಿವರೆಗೆ ಮಳೆ ನೆನ್ಕೊಂಡು ನಮ್ಗೆ ರೋಡ್ ಬೇಕು ರೋಡ್ ಬೇಕಂತ ಧರಣಿ ಮಾಡಿ ಅದು ಕಲೆಕ್ಟರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟಮ್ಮ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಏನಿದೆ ಕೇಸ್ ಇದೆ, ಅವ್ರು ಕೇಸ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ನಾನು ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ. ಅವಾಗನೂ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ನಮ್ಮ ಮೇಡಮ್, ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಡೆಬ್ರೀಸ್ ಆಗುತ್ತೆ ಅಂದರು ಅವ್ರು ಅನ್ಬಿಟ್ಟ. ಎಷ್ಟು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ಇಷ್ಟು ಟರ್ನಲ್ಲಿ ಒಂದು MLA ಒಂದು ಬೋರ್ಡ್ ಮಾಡಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಫೌಂಡೇಶನ್ ಸ್ಟೋನ್ ಇರುತ್ತೆ ಅದರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ MLA ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ. ಎಷ್ಟು MLA ಹೆಸರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ದು ಗಿಜ 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 ಅಂತ ಬುಕ್ ಹಂಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಬೋರ್ಡು. ಇವರು ಇದು ಇದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇವ್ರು ಮಾಡಿದ್ರು, ಇವ್ರು ರೋಡ್ ಇದು ಮಾಡಿರೋದು, ಈ ಕೆಲಸ ಇವ್ರು ಮಾಡಿರೋದು ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು MLA ಮಾಡಿರೋದೆಲ್ಲ ಬೋರ್ಡ್ ಸರ್ ತೋರಿಸಿ ಫೌಂಡೇಶನ್ ಸ್ಟೋನ್ ಒಂದು ಕೈ ಜೋಡಿಸಿ ಇನ್ನೊಬ್ರು ಕೈ ಜೋಡಿಸಿದ್ರೆ ನಮ್ಮ ಊರು ಉದ್ದಾರ ಆಗುತ್ತೆ. ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡೋಲ್ಲ, ನೀನ್ ಸೇರಿಲ್ಲ ನೀನ್ ಸೇರಿಲ್ಲ ನೀನ್ ಕಲ್ಲ ಕಲ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪೊಲೀಸ್ ಹಿಡಿಬೇಕನ್ನ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಪಬ್ಲಿಕ್ ನೀವು ಇಟ್ಕೊಡ್ರಿ ಸ್ಟೇಷನ್ ನಲ್ಲಿ, ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ಮಾಡ್ರಿ ಇವನ್ ಕಲ್ಲ ಅಂತ ಪ್ರೂಫ್ ಮಾಡಿ ಕೇಸ್ ಹಾಕಿ. ಇವನ್ ಕಲ್ತನ ಮಾಡ್ತಾನೆ, 80 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ 40 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ 30 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಕಮಿಷನ್ ತಗೊಂಡಿದ್ದಾನೆ. ಪ್ರೂಫ್ ಮಾಡಿ ಅಂತ ಕಲ್ಲ ಆದ್ರೆ ಕಲ್ಲ ಕಲ್ತನ ಮಾಡಿ. ಒಲ ಆಫೀಸರ್ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಂತ ಕಾಸು ಸುಳ್ಳು ಹಚ್ಚಿದ್ರು ಮಾರಿ சரியில்ல 3 மணி ராத்திரிக்கு ஒரு பொண்ணு பொண்ணு வந்து பெங்களூர் வேலைக்கு போகுமா? நீங்க ஃபேக்டரி கேட்டீங்க என்னாச்சு? ஃபேக்டரி சொன்னா ட்ரெயின் கேன்சல். இந்த மாதிரி கேஜிஎஃப்ல வந்து இத்தனை ஃபேக்டரி விழும், எத்தனை ஃபேக்டரி வந்துருக்குது? பிஜேபி வந்துச்சு அதுவா, இல்ல பிஎம்எல் வந்து ரிலேஜ் போதும் அதுவா, எது கட்டீங்க? ஆனா இதே ரூபா மேடம், அவங்க பிரேடுக்குள்ள நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் கால அவதிக்குள்ள கண்டிப்பா இவங்க வந்து ஒரு தொழிற்சாலை கூட கண்டிப்பா அவங்களுக்கு இரவும் பகல வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கேஜிஎஃப் வந்து டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான். ஒரு பெண்மணி இவ்வளவு வேலை செய்யறாங்கன்னா அவங்கள வந்து பாராட்டிலிருந்து ஒரு வில்லேஜுக்கு 2-3 கிலோமீட்டர்ஸ் 20 வருஷமா ரோடே இல்லை, 20 வருஷமா ரோடு இல்லை. இன்னைக்கு அந்த ரோடு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. எங்க இருந்து பீங்கோட்டால இருந்து நம்ம கேஜி பெருக்கும் வெளியூர்காரன் பாராட்டுறான் கேஜி அபிவிருத்தி. ஃபர்ஸ்ட் நம்ம எம்எல்ஏ ரூபா மேடம் பேரு புஞ்ச நாராயணசாமி காங்கிரஸ் எம்எல்ஏ பங்காரப்பட்டனு அவங்க எல்லாம் எழுதுறோம். பங்காரப்பட்டனு சென்னாங்க சென்னாங்க ಬಂಗಾರಪಡೆ ತರನು ಇವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೆಜಿಎಫ್ ಉದ್ದಾರ ಆಗ್ತಾ ಇದ್ದಪ್ಪ. ನಮ್ಮ MLA ಆಗೋಕ್ಕೆ ಮುಂಚೆ 2 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಬಂಗಾರಪಡೆ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ, ಕೆಜಿಎಫ್ ನಿಂತು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ. ಇವಾಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಬಂಗಾರಪಡೆಗಿಂತ ಚೆನ್ನಾಗಿದ್ದಪ್ಪ. ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಾಯಂಕಾಲವರೆಗೂ ಒಂದು ಒಂದೊಂದು ಯೋಚನೆ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಈ ಕೆಜಿಎಫ್ನ ಉದ್ದಾರ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅವರು ಹಗಲು ರಾತ್ರಿ ದುಡಿತಾ ಇದ್ದಾರೆ. ಅಂಥವ್ರನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವತ್ತೂ ಕೆಲಸ ಮಾಡೋರನ್ನ ನಾವು ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರು ಇನ್ನೂ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅವ್ರನ್ನ ನೀವು ಮಾಡಿಲ್ಲ ಅನ್ಬಿಟ್ ಜೀರೋ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಜೀರೋ ಆದ್ರೆ ಯಾಕೆ ನಷ್ಟ? ಕೆಜಿಎಫ್ ಜನತೆ ನಷ್ಟ.
ಕೆಜಿಎಫ್ ಅವರು ಉದ್ದಾರ ಆಗಿ ದಯವಿಟ್ಟು ಈ ಮಾತುಗಳು ನಿಲ್ಲಿಸಿ ಕೆಜಿಎಫ್ ಅವರು ಎಲ್ಲ ಮುಂದೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲ ಕೈ ಜೋಡಿಸಿ ಒಟ್ಟಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡೋ ಲೋಕದಾಲತ್ ಅಂತ ನಾವು ಕೋರ್ಟ್ಗಳಲ್ಲಿ ಸುಮಾರು 50 ವರ್ಷದ ಇರೋ ಕೇಸ್ಗಳನ್ನ ಯಾವ ತರ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ತಾರೆ ಪಬ್ಲಿಕ್ ನ ಕರ್ಸ್ಕೊಂಡು ಕ್ಲೈಂಟ್ಸ್ ನ ಕರ್ಸ್ಕೊಂಡು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿ ಮನೆ ಮನೆಗೆ ವಾರ್ಡ್ ವಾರ್ಡ್ಗೂ ಹೋಗಿ ನಿಮ್ಗೆ ಏನ್ ಬೇಕು ನಿಮ್ಗೆ ಏನ್ ವಂಚಿತ ಆಗಿದೆ ನಿಮ್ಮ ಕೊರೆಗಳನ್ನ ನಾವು ಇದು ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೋಗಿ ನಾವು ಮನೆ ಬಾಗಿಲಿಗೆ ಹೋಗಿ ಕುಳಿತು ಈ ತರ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಇದುವರೆಗೆ 50 ವರ್ಷದಿಂದ ಯಾರಾದ್ರೂ ಈ ತರ ಮಾಡಿದಾರೆ ಕೇಳಿ. ಕಾಂಗ್ರೆಸ್ 50 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಧಿಕಾರ ತಂದಿದೆ, ಮೋರ್ ದನ್ 50% ಆಫ್ ವೋಟ್ಸ್ ಗೇಯ್ದೆ ಅಂಡ್ ಆಲ್ ಅದರ್ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಟೋಟಲಿ ಗೇಯ್ 40% ಅಲ್ವಾ. ಇದು ಫಿಟ್ಟಿರೋದಕ್ಕೆ ಅವ್ರು ಕೊಟ್ಟರು. ಬಟ್ ಮೇಡಮ್ ರೂಪಾ ಇಸ್ ಫಿಸಿಕಲಿ ಪೇನ್, ಮೆಂಟಲಿ ಪೇನ್ ಅಂಡ್ ಇಸ್ ಫಿಟ್ ಇನ್ ಆಲ್ ಆಸ್ಪೆಕ್ಟ್ಸ್, ದೇರ್ ಇಸ್ ನೋ ಡೌಟ್. ಸ್ಟಿಲ್ ವಿ ಹ್ಯಾವ್ 40 months ಟು ಗೋ. ವಿ ವಿಲ್ ಡೂ, ಲೆಟ್ ಪೀಪಲ್ ಡಿಸೈಡ್ ವೆದರ್ ಯು ಆರ್ ಫಿಟ್ ಆರ್ ಅನ್ಫಿಟ್ in 2023 elections. It is not too far. The government may fall at any time. It is expected. The government may fall any time. Let us face election. Let us once again gamble. We'll see who is fit and who is unfit.